ஹலோ யுவர்ஸ், இன்றைக்கி நம்ம டீமன்கிங் டைமோ எபிசோட் 3 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போகிறோம். எபிசோட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் எட்டோ காட்டுறாங்க, ஆனால் அவள் சின்ன குழந்தையாக இருக்கா. அவள் ஏதோ ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு பார்த்துட்டு இருக்கா. அவள் அவளோட அண்ணனோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. அவள் அந்த ரெக்கார்டிங் சும்மா அவளே பதில் சொல்லிக்கிறான், நான் நல்லா தான் இருக்க விக் பிரதர், நீ எப்படி இருக்க அப்படின்றான். அதை வச்சு ரெண்டு பேருமே விளையாடுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஷாக். அவள் தங்கச்சி கேட்குறா, அம்மா அண்ணன் எங்கே? அவனை பற்றி மறந்துடு புச்சிக்கோ. அண்ணா அண்ணா ஏன்? அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் அவனை கொடுத்த வேலையில் தோற்று போயிட்டான், அதனால் அவன் உயிரும் போயிடுச்சு. ஆனால் ஏன் எங்கள் அண்ணனுக்கு நடந்துச்சு, அவன் ஒரு திறமையான சர்வேயர் ஆச்சு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, புச்சிக்கோ நீ தான் எட்டோ ஃபேமிலிக்கு ஹெட்டாக மாறணும். அண்ணன் மாதிரி இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு ஒரு இழிவான பேர் கொடுத்தவங்க அண்ணன் மாதிரி இருக்கக்கூடாது. அதை சொல்லிட்டு அவங்க அம்மா கண்ணில் தண்ணி வருது. எட்டோ சொல்கிறா, அண்ணன் ரொம்ப நல்லவனாக இருந்தான், ஆனால் அவன் வீக்காக இருந்தான், அதனால தான் அவன் இறந்து போயிட்டான். நான் இங்கே ஒரு இது எடுக்கிறேன், நான் பலசாலியாக மாறுவேன். கிட்ட யாரும் பேசுகிறாங்க, ஆனால் அவன் டிமன் கிங் ஆச்சு, அது உன்னால் செய்ய முடியுமா? கிட்டே கேட்குறா, நீ எப்போத்துலேருந்து என்கிட்ட அப்படி பேச ஆரம்பிச்சா? இல்லை இல்லை அப்படிலாம் நான் பேச வரல, சரி நான் உங்கள்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டோ ஃபோனை வச்சிச்சா. எல்லாமே என்னோடய பிளான் வழி தான் போகுது, நல்லா இருக்குல்ல, ஒருத்தர் ஒருத்தர் சண்டை முடி விடுறது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்றா. இப்போ அவங்க அண்ணன் தலை மட்டும் தனியாக இருக்குது. அந்த ஜாரில் அவங்க அண்ணன் பேசுகிறான், ஃபூஜிகோ நீ ரொம்பவே கெட்ட பண்ண மாறிட்ட, வாய முடுறியா அப்படின்றா ஃபூஜிகோ. அந்த டிமன் கிங் டார்க் மேஜிக் நேஞ்சஸ் தேடுற பவர் அவங்ககிட்ட இருக்குது. ஆமாம், சாயக்கிட்டோ அவன்தான் இந்த உலகத்தையே அழிக்க போகிறவன், அவனை என் கைக்குள்ளே வர வைக்கிறேன். சாயக்கிட்டவும் மீவாவும் குளிக்கிறாங்க. மீவா சொல்கிறான், அப்பா இங்கே நல்லவேல யாருமே இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி இருக்குது அப்படின்றான். சாயக்கிட்டவும், ஆமாப்பா நம்மளை சுற்றி யாராச்சும் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குப்பா எனக்கு அப்படின்றான். மீவா சொல்கிறான், நீ டிமன் கிங்காக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் தெரியல. டேய் என்ன எனக்கு கலாயிரியா? ஏ அப்புறம் நம்ம கிளாஸில் சிச்சுவேஷனை நீ நல்லாவே ஹேண்டில் பண்ண, நான் நினச்சேன் ஒரு ரூம் போய் ஏதோ பண்ண போகிறேன்னு நினச்சேன், ஆனால் அங்கே போய் இந்த அகாடமியோட பெஸ்ட்டு அவரே நீ மாய்க்கிட்டல, நீ வர வர ரொம்ப ஈலாக மாறிட்டுருக்க. என்னது பப்ளிக் லீடரா? ஓ உனக்கு தெரியாதா, இந்த ஸ்கூலில் ரெண்டு பக்கம் இருக்குது, இங்கே சாதாரண ஸ்டூடெண்ட் பப்ளிக் சைடில் இருக்காங்கண்ணா, இன்னொரு பக்கம் பப்ளிக்கு தெரியாமல் அவங்க பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி நிறைய தப்புக்களை செஞ்சிட்ருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் பிளாக் மேஜிக்கில் யூஸ் பண்ணக்கூடாதுமே, அதனால தான் அட்டோர் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி நாயத்தை நிலைட்றான், அதனால தான் அவள் ஒரு பப்ளிக் லீடராக மாறினான். சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா அவன் இந்த அகாடமிக்கே அவள் தான் டான். ஓ அப்படின்னா பப்ளிக் ஒரு லீடர் இருந்தால் இந்த அண்டர் கிரவுண்டும் ஒரு லீடர் இருக்கணுமே. அதுவா? அது எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரிஞ்ச அண்டர் கிரவுண்டில் இருக்க கொஞ்சம் பேருக்கு தான் அது அதை பற்றி தெரியும். சரிப்பா நான் வெளில போகிறேன், அப்புறம் ஒன்று பார்க்க சொல்லிட்டு மீ வாங்க வந்து வெளில போகிறான். அப்போ எல்லாத்துக்குமே ரெண்டு சைடு இருக்கும்ல, திடீர்னு மீவா கத்துற சத்தம் கேட்குது. அப்போ மீவா கத்துறான், ஏ அதை பார்த்துட்டு ஏன் அப்படி சிரிக்கிறேன், இதோ என்னோட சின்னதாக இருக்க மாதிரி பார்க்குறேன் நீ. இப்போ சாயக்கிட்ட வெளில வந்துட்டு முன்னாடா பிரச்சனை உனக்கு, இப்போ கொரோனா அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கான். எனது நான் குளிக்கிறப்ப கூட அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பியா? ஆமாம், மனுஷங்க அவங்களோட பிபி சைஸ் ரொம்ப ரொம்ப ஒரி பண்ணிக்கிறாங்க. ஒரு தியரி இருக்குது, பெருசாக இருந்தால் எல்லாம் நல்லா நடக்கும்னு. ஓ அப்படியா, அப்போ ப்ளீஸ் உன்னோடது காட்டு, நான் இதை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும், அப்போ ஒரு டிசிஷன் கிடைக்கும். கண்டிப்பாக கிடையாது இங்கேருந்து ஓடுறேன். ஓ அப்படியா, ஏய் என்ன கலாய்கிறியா, இங்கேருந்து விளாட்றியா? இல்லை சாயக்கிட்டோக்கு ஒரு ஃபோன் வருது. எட்டோவா, நான் நீ அட்டோரையும் பேசுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன், நீ மூணாவது ஃப்ளோர் பேஸ்மெண்ட்டில் போய் பாரு, ரொம்ப நன்றி நம்ம கிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிட்டான். நான் அட்டோரி கிட்ட எப்படியாச்சு கன்வின்ஸ் பண்ணி ஆகணும், எல்லாமே அவன் தப்பாக புரிஞ்சுட்டானு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்லாம் பஸ்லேயும் போகலாம் ட்ரெயினும் போகலாம் எல்லாம் பறந்து போகிறானுங்க. இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் காட்டுறாங்க, நான் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ரீரி ஷீராஷி, நான் தான் வைஸ் பிரசிடென்ட் ஒட்டாக்கே மிச்சி, என் பேர் கானா காமியாமா, இவர் தான் செக்ரட்டரி அருணா. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நான் எட்டோ கிட்டேருந்து கேள்விப்பட்டவங்களெல்லாம் நீயும் டிசிப்ளினரி கமிட்டியில் சேரும்னு ஆசைப்பட்டியா? ஆமாம், இப்போ அது எம்டிஆர் கேள்விப்பட்டேன். ஓ ஜாலியாக இருக்கல, ட்ரை பண்ண வேண்டியதானே, நிஜமாலே சண்டை போடுறதில்ல தேர்ந்து வந்தானே. எது சண்டை போடுறதா? இந்த ஸ்கூல் ரூல் யாரை பிரேக் பண்ணுறாங்களோ அவங்கள நீ தண்டிக்கணும். இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, ஆனால் என்னென்னா இந்த மாதிரி கமிட்டி மெம்பர்ஸில் யார் இருக்காங்களோ அவங்கள அடிச்சு இந்த ஸ்கூல்லே ஃபேமஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் தீக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே டிசிப்ளினரி கமிட்டியில் சேரணும்னு ஆசை இல்லை, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி ஷூச்சி டீமன் கிங்க்கு ஒரு கரெக்டான ரோல் தான் இது. இல்லை இல்லை நான் அதுக்காக ஒன்றும் இங்கே சேர வரல. சரி சார் ஆகட்டும், நான் உங்கள்கிட்ட நிறைய இது பார்க்குறேன். நியூஸ் ஸ்கூல் ஃபுல்லாக பரவுது. என்னது அக்கூடா சார் தான் டீமன் கிங் ஆச்சு, அவனா டிசிப்ளினரி கமிட்டியில் இருக்கான், இந்த ஸ்கூல் அழிய போதுரா. இந்த உலகத்தில் வெள்ளையும் மேஜிக் இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயும் மேஜிக் இருக்குது, ஆனால் அது எப்போ மாறும்னா நீங்கள் பாடியில் இருக்கிறது யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வெளில இருக்கிறது யூஸ் பண்ணுறீங்களா பொறுத்து தான். நான் தவையில்லாமல் நிறைய பிரச்சனை மாட்டேன் போல. ஆனால் எட்டோ இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் சொல்லவே இல்லையே, என்ன முக்கியம்னா இன்றைக்கி நைட்டு தான் சொல்லிட்டு குரணையை பார்க்கலாம். சரி இன்றைக்கி நைட்டு திருப்பி அந்த வாழை இழுத்துற வேண்டியது தான். நான் அதை கண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இதை எடுத்துகிட்டு போவோம், ஒரு பேக்கப்பில் அன்றைக்கி இதை எடுத்துகிட்டு போவோம். ஆனால் ஃபஸ்ட்டு நான் அவளை டீல் பண்ணி ஆகணும். இப்போ குரணே பெட்டில் பார்த்துட்ருக்கா, பையன் அப்படியே தெரியாத மாதிரி பக்கத்தில் போய் போடுறான், அப்படியே கை கிட்ட போது வாழ்க்கிட்ட இப்போ கதை இறத்துட்றாங்க. என்னது ஸ்கீனா சோகாவா, நீ ஜென்ல ஏன் தட்டின்னு இருக்க அப்படின்னு கேட்குறான். உனக்கு என்ன வேணும்? அந்த பொண்ணு சொல்கிறா, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருது ஏன் வரணும் நான் கேட்கணும். இப்போ சொல்கிறா, குரணே நீ விற்கலை பார்த்துருந்தா உன்னோட பேண்டிஸ் அவனுக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? அவன் தான் சொன்னான் என்னை நல்லா ரிலாக்ஸ் பண்ண சொல்லி, அதனால தான் அப்படி பண்ணுறேன். இப்போ சோகா சொல்கிறா, ஆனால் அவளை அந்த அந்த இடத்துல தொடப்போனியே. குரணே சொல்கிறா, இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு க்ரைம் இல்லை, நீங்கள் லெடியானவோட தொடலாம் அப்படின்றான். ஏமா நீ என்ன உன் லக்கேஜ் எடுத்துருக்கு என்னது அப்படின்னு கேட்குறான். ஓ இதுவா, திறந்து பார்த்தா உள்ள ஒரு ரைஸ் குக்கர் இருக்குது. என்னது ரைஸ் குக்கரா? ஆச்சான் ரைஸ் வேணுமா? என்னது ஆச்சானா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரைஸ்னா, நான் அதை ரூம்லேயே வச்சிருப்பேன், எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், அவங்க சாப்பிட முடியாது
தான் சொன்னாங்க. அதனால் இது உருவம்ல வச்சுக்கோ, நான் அப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். அப்பப்போ வரியா என்னை மன்னிச்சிரு, ஆனால் ரொம்ப ஓவரால இது. நீ எனக்கு சாப்பிடவில்லைன்னா நான் எல்லாருக்கிட்டையும் நீ எவ்வளோ பெரிய பவர்ட்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். நீ மட்டும் தான் யோசிக்கல, எல்லாருமே என்ன அப்படி தான் யோசிக்கிறானுங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல உனக்கு. ஆச்சா எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவனு. ஆமாம்ப்பா ரொம்ப நல்லவன்ப்பா அப்படின்றான். உனக்கு ரைஸ் கேக்க வேணுமா? ரொம்ப நன்றி, நான் உனக்கு ரைஸ் கேக் கொடுத்தல, அப்போ என்னோட ரைஸ் குக்கரை எங்கே வச்சு போவேன்? கண்டிப்பாக இல்லை, ஒழுங்காக ஓடுரு. ஏன் நடமாட்ற? உனக்கு தெரியுமா சாப்பாடு எவ்வளோ நல்லதுன்னு? அது வெளியாக இருக்குது, பக்கம் ஜொலி ஜொலிக்குது, ஒரு வயிறு மாதிரி இருக்குது. அப்படியே வாயில் வச்சனா அப்படியே ஒரு ஸ்வீட் ஆகும், அப்படியே வாய் ஃபுல்லாக பரவி போகும். அப்படியே சாப்பாடு மட்டும் இந்த உலகத்தில் இருந்தால் நான் அப்படியே ஒரு போதியில் இருப்பேன், நான் அப்படியே சந்தோஷத்தான் இருப்பேன். ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சின்ன ஆன்மங்கள்லேருந்து இவ்வளோ பெரிய ஒரு கன் எடுக்கிறா. ஒரு மிலிட்டரி கிரேட் வெப்பன், இதை வச்சு உங்களோட எதிரியை பாய்சனம் பண்ண முடியும், உங்களோட நண்பனை மருந்து கொடுக்க முடியும். சரி சாப்பாடு அதில் வச்சா அப்படிலாம் செய்யாத, அண்ணத்தை அப்படி பண்ணணும் கண்ணை வெங்கிடும். அடைச்சா நைட் ஆயிடுச்சு, நான் அவளை பார்த்தே ஆகணுமே. ஆமாம் சோகா, நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸில், நீ என்னை கேட்சான்னு கூப்பிடலாம். உனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனா, நான் இப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் ஓ நான் ஏதோ நியூசன்ஸாக இருக்கானா? நீ என்னை வெளில அமிச்சிட்டு கொரோனா கிட்டே ஏதோ போகட்டான விஷயம் பண்ண போகிறது தானே? அதெல்லாம் இல்லை. சரி எதுவும் பண்ண முடியாது, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். ஏய் இது மறந்து போயிட்டு அப்படின்றான். அது எங்கேயா சேர்த்து வை, இங்கே விட்டு போனால் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கண்டுக்காமல் அங்கேருந்து சோகா பறந்து போகிறான். ஒன்று பறந்து போகிறப்பயே இவன் வேறு ஒரு காட்சியை பார்க்குறான். இப்போ கொரோனா கேட்குறான். சரி அந்த நியூஸ் போயிட்டால நம்ம ஆரம்பிக்கலாமா? ஏ இப்படிலாம் ஜோக் பண்ணாது. இது ஜோக்கா? நீ என்னோட பட்டத்தோட தானே வந்த, ஆனால் நீ அது ஒரு க்ரைம் இல்லைன்னு சொன்னி. ஆமாம் ஒரு லியாட் எனக்கு பண்ணால் க்ரைம் இல்லை. எனக்கு இப்போ நேரம் இல்லை, இது இப்போ இல்லைனா என்னால் எப்பவுமே செய்ய முடியாது. சரி நீ இவ்வளோ சொல்கிறதுனால பையன் உள்ளே விடுறான். ஐயா நான் மன்னிச்சு சும்மா கலாச்சேன், அவளுக்கு தெரியாமல் இழுத்துடலாம் சொல்லிட்டு பையன் இழுத்துட்டான். அந்த பொண்ணு ஆஃப் ஆகிடுச்சு. எவ்வளோ எப்படியோ பண்ணிட்டேன், எனக்கு இருக்கனே தெரியும் அந்த ஸ்கூலில் தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி போர் நடந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியாது அண்டர் கிரவுண்ட் எப்படி ஒரு இடம் இருக்குன்னு. பையன் ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல அப்படியே ஒரு வெல் செக்யூர்டான இடமா இருக்கு. இப்போ பையன் இருட்டில் தடவை தேடி நடந்து போயிட்டு இருக்கப்ப பின்னாடி யாரோ பைப் அடிச்சு அவன் அடிக்கிறாங்க. காரன் பார்த்தா அந்த ஸ்கூலில் படிக்கிற எவனோ ஒரு ஸ்டூடெண்ட். அங்கே பக்கத்தில் பெட்லாம் இருக்கு, அந்த பெட்லேருந்து மற்ற ஸ்டூடெண்ட்லாம் அங்கே வராங்க. கிடச்சா இவனுக்கு போய் பாய்ந்தோ, இவ்வளோ வீக்காக இருக்கா, இவனை போய் டிமன் கேங்கன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவன் ஒரு கம்பி அவன் காதிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறான், அவன் தலைக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். உடனே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வருது, எல்லா சதறி ஓடுறானுங்க. ஓ இப்போ எனக்கு புரியுது, நான் என்னோட மாணவை ஒரே சிங்கிள் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ண இந்த மாதிரி நடக்குதுல்ல, டேய் நீ செத்துடான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கம்பி வச்சு அடிக்க வரான். பையன் சும்மா பார்வையில் என்ன பண்ணுறான், அவனோட மாணவை ஃபோக்கஸ் பண்ணுறான் வெளில இருக்க மாணவை. பண்ண உடனே என்னாவது அந்த கம்பி மட்டும் இல்லை, அந்த கம்பியோட சேர்த்து அவன் கையும் சேர்த்து உடையுது வலையுது. அவனை எடுத்து போடான்னு சொல்லிட்டு இன்னும் அடிக்க வரான், திருப்பி மாணவை ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சான். செடியில் பையன் 10 வருட தலைவி விழுந்தான். இப்போ நான் அதை கற்றுக்கிட்டேன், இதை வச்சு நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாமே. அவனை பாருங்கள், நம்ம இத்தனை பேர் இருக்கோம், அவன் ஒத்தால் நின்று சிரிக்கிறானே, அவனை ஒரே அடியாக போட்டுடலாம்டா. இப்போது பக்கத்தில் இருக்க ரெண்டு ஸ்டூடெண்ட்டை மேஜிக் யூஸ் பண்ணி அவனை தாக்குறாங்க. ஆனால் டீமன் கிங் ஈஸியாக அதை டிஃபெண்ட் பண்ணிட்டார். எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், எதுக்குடா எனக்கு தேவையில்லாமல் அட்டாக் பண்ணிங்க? உனக்கு தான் தெரியுமே டிசிப்ளினரி கமிட்டியில் இருந்தால் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கணும். ஓ இப்போ எனக்கு புரியுது, நீ ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறல்ல, நீ ஒன்றும் பண்ண வேணாம், அங்கேயே நில்லு, நான் உன்னை நீ அடி வாங்க வச்சுக்கோ. இப்படி தலையாட்டான், பக்கத்தில் மீவா இருக்கான். ஆனால் மீவா சம அடி வாங்கியிருக்கான் போல், அவன் முகலாம் வாங்கியிருக்கு, அவனை கட்டி போட்டுறாரு வச்சுருக்காங்க. அண்ணா ஹிரோஷி உனக்கு என்ன ஆச்சு? அண்ணா என்னை பற்றி கவலைப்படாதீங்க, இவனை பந்தாடுங்கண்ணா. யார் அவன்? ஏதோ மாங்காய் நிறைய படிப்பான் போல. எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது, உங்களெல்லாம் பார்த்தா அந்த மாங்கல்ல வர வில்லனுங்க மாதிரி தெரியுது, இப்போ உங்கள் மண்ணில் என்னடா ஓடுது? வாய மூடு, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கினானு. முன்னாடி எடுத்து வச்ச ரெண்டு பேர் காலையும் உடையுது. உனக்கு நாங்கள் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப காமாக இருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒருத்தர் தன்னோட கோவத்தை வெளிக்காட்டுவானே, ஆனால் அது எனக்கு நடக்கலை. உன் கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு பர்ப்புள் ஆயிடுச்சு. அப்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி 3 பேர் பறக்கிறானுங்க, அவன் கழுத்தை நெருக்கிற மாதிரி இருக்குது போல். அவனுங்களுமே அன்கான்சியஸ் ஆயிடறானுங்க. இப்போ பையன் மட்டும் தனியாக இருக்கான், இன்னும் மட்டும் தனியாக விட்டும் போல. என்ன பண்ண போகிறேன்? இன்னொரு முறை உன்ன மாதிரி எவனாச்சும் வந்தான்னு வச்சுக்கோ, நீ என்ன தானே அடிக்கணும்னு ஆசைப்பட்ட, இப்போ நான் உனக்கு பண்ணுறேன்டா. எல்லாரும் முன்னாடி உன்னடிக்கிறேன், அவங்களோட பாஸ் எல்லாரும் முன்னாடி வாங்க போகிறான்டா. ஓ அங்கே நின்றுருந்தவனுக்கு சங்கிலி எங்கேருந்து கடிச்சிருக்குது இல்லை, இப்போ பார்த்தா சங்கிலி இருக்குது. என்னை குறைச்சி இட போடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரான். அவன் அடிக்கும் போது என்னாவது சாயக்கரோட கண்ணு ரெட் கலரில் மாறுது. ரே அந்த சங்கிலியும் காற்றுலையும் இறக்குது, அந்த சங்கிலி பிடிச்சி அவன் ஏதோ பண்ணுறான். உடனே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி போய் அந்த சங்கிலியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு செவத்தில் லாக் போட்டான். இதுக்கப்புறம் என்கிட்ட என்னை விட்டு எனக்கு கெஞ்சாத பையனுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர மாதிரி ஒரு கால் உடையுது. ஆரம்பித்த உடனே சுற்றி இருக்கிறவங்களாம் நம்ம சாக போகிறோம் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சானுங்க. நிறுத்து, இல்லை நான் அதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு ட்ராஸ் ஆகிக்கிட்டோம். இன்னும் எங்களை பயமுத்தலனா இதுக்கப்புறமும் இந்த மாதிரி பண்ணுவானுங்க. யாரும் தெரியும் பார்த்தா ஹட்டோரி அங்கே இருக்கா. டீமன் கிங் நீ யாருன்னு எங்களுக்கு காட்டிட்டேன். இல்லை இல்லை என்னதான் அவனுக்கு அட்டாக் பண்ணானுங்க, இது உனக்கு கன்வின்ஸ் ஆகாது, ஆனால் நிஜமாக அவனுக்கு தான் நடிச்சானுங்க. எனக்கு இப்போ தெரியுது நீ என்ன செய்ய வந்தேன், எனக்கு இப்போ புரியுது. நீ இங்கே இருக்கிறவங்களாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு தானே டிசிப்ளினரி கமிட்டியில் சேர்ந்த, இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டை கட்டுப்படுத்திட்டா இந்த உலகத்தையே கட்டுப்படலாம்னு நினச்சல. லூஸ் மாதிரி பேசுகிறேன், ஒரு ஸ்கூலில் கட்டுப்படுத்தினா எப்படி உலகத்தை கட்டுப்பட முடியும்? நான் அப்படிலாம் பிளான் பண்ணவே இல்லை, இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான். இப்போ புரியுது என்கிட்ட எப்படி நல்லவன் நினச்சேன், நல்லவங்களையும் இந்த மாதிரி கைப்பற்றிட்டு கெட்டவங்களும் இந்த மாதிரி கைப்பற்றிட்டு இந்த உலகத்தை ஆளலாம் தானே நினச்சேன். ஆமாம் நீ நிறைய மாங்க படி பேப்பெல்லாம் பேசுகிறேன். இது என்னை பார்த்து கமெண்ட் அடிக்கிறியா? என் உயிர் போனாலும் இந்த சுவாட வேணமாட்டேன், நான் உனக்கு தாக்க வேண்டா, என் உயிரே போனாலும் நான் உனக்கு தாக்கும் அப்படின்றா. இப்போ சாயக்கிட்ட வச்சுக்கிறான். இப்படியே போயிடுச்சுண்ணா எதுவுமே முடியாது, இப்போ வேறு வழியில் இதை யூஸ் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கேட்டு அந்த கண்ணு எடுக்கிறான். பட்டோரி பார்த்துட்டு சின்னது ஸ்வாட் ஃபைட்டில் ஒரு கண் எடுக்கிறியா? ஒரு கோழனி. இல்லை 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 நான் அவனை புல்லெட்டில் வச்சு சுடலை, அவனை சுட்டு பார்க்குறான். என்னது என்னது சுட மாட்டேங்குது,
இதுலேயும் கலப்படமா? திறந்து பார்த்தா உள்ளே அந்த புல்லட்டே காணும். அட்டோரி என்ன பண்ணுது? காட்டுள்ள அட்டோரி மாதிரி ஸ்மோக் பண்ண போடுது. இப்போ இந்த நிலைமை கொண்டு வந்துட்டல, இந்த உலகத்தோட அமைதிக்காக உன்னை எதுக்குறவங்கள நான் திரட்டுறேன், ஒன்று திரண்டு நாங்கள் உன்னை அழிக்கிறோம் டீமன் கிங் அப்படின்ட்டு அவள் காணாமல் போயிட்டான். இப்போ அடிப்பட்ட மீவாவை சாயை கூட்ட தூக்குறான். அடைச்சே, எங்கே தான் போனாவை? இப்போ இதெல்லாம் எட்டோ பார்த்துட்டு இருக்கா? ம், இது வித்தியாசமாக இருக்கே. நான் வச்ச ட்ரக் ஏன் அங்கேருந்து காணாமல் போச்சு? அண்ணன் கேட்குறான். ஆமாம், என்ன மாதிரி ட்ரக் அது? அது என்ன மாதிரி ட்ரக்னா, அந்த ட்ரக்கை நீயும் நானும் போட்டுக்கிட்டேனா ரெண்டு பேருமே லாயல்ட்டியாக இருப்போம். அவன் இந்த மாதிரி கோவப்பட்டோ எல்லாத்தையும் பண்ணதை பத்தில் கண்டுபிடிச்சேன். அவன் நிஜமான ஒரு டீமன் கிங் தான். அவன் எனக்கு இன்னுமே வேணும். இப்போது கொரோனைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ நீ அடிவாக பண்ணிட்டு நீ தனியாக போயிட்டல, என்னை மன்னிச்சிரு அப்படின்றான். இப்போ குரனே மீவா ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் என்கிட்ட அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஸோ உன்னை பனிஷ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, இது எப்படி நீ சமாளிக்கலான்னா அதுக்கான பொறுப்பு நீ எடுத்துக்கணும். நான் போய் ஹட்டோரி எதாவது பார்க்க போனேன், அதுக்கு நான் கண்டிப்பாக பொறுப்பேற்றுப்பேன். இப்போ அவன் டீச்சரை பார்க்க போகிறான். ஹட்டோரி என்கிட்ட ஏற்கனவே இதை சொன்னால், இந்த மாதிரி நீ என்னமோ உலகத்தை கட்டுப்படுத்த போறியாமே, அது தடுக்க போகிறாளாமே. ஸோ நீ அதை பார்த்துக்கோ. என்னது அப்போது? இதுவுமே ஒரு ஸ்கூல் பாலிசி தானே? ஒரிஜினலாக அந்த ரூல்லாம் வார் டைம்லையும் இந்த மாதிரி துரோகிங்க ஸ்பைஸ் இருக்க டைம்லையும் நடந்தது. அப்படி உருவாக்கப்படுது அந்த சிஸ்டம். ஆனால் அந்த சிஸ்டம்லாம் இன்னுமே ஆக்டிவ்ல தான் இருக்குது. ஸோ உனக்கு வேறு வழியில் இதை விட்டு கொடுத்து தான் ஆகணும். என்னது, நான் விட்டு கொடுக்கணுமா? ஆமாம், நீ இறந்தவனே என்னோட நெக்ரோமான்சர் உன்னை யூஸ் பண்ணிப்பேன். இது உன்னை சாமியாக மாற்றி நான் பார்க்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. அடைச்சா, நான் தோற்று போகக்கூடாது, எனக்கு அது பிடிக்கல. ஆனால் நான் ஜெயிச்சேனா இன்னுமே மோசமாயிடும் போலையே. சே, இப்போ நான் என்ன பண்ணுறது? தெரியும், உண்மையான வாழை எடுத்து ரெடி ஆகிறா. சே, நான் ஒரு செகண்ட் நிஜமாலே நம்பிட்டேன். ஆனால் ஒரு செகண்டாகவே இருந்தாலும் அப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் அது நான் நினைக்கிறது அவனை மட்டும் இருந்திருந்தா. ஜுன்கோ, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அவன் ஒரு டீமன் கிங் சொல்லிட்டு அவளே பேசிட்டு இருக்கா. இப்போ பின்னாடி யாரோ வந்திருக்காங்க போல, யார் இது அப்படின்னு கேட்குறா. ம், ஏதோ பணம்பரம் நினைக்கிறேன். நாளைக்கு சாகர் வரைக்கும் நான் சண்டை போடப்படுறேன். அடுத்த நாள் எல்லாரும் இது கவனிங்க. அந்த நியூஸை எல்லாருக்குமே ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. இது நல்லா கேளுங்க. அக்கூட சாய் கிளாஸ் ஒன் ஏல இருக்கிறவன் இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு டேக் ஓவர் பண்ண போகிறான். அதனால் இன்னும் ஒன் ஹவரில் இந்த சண்டை நடப்பெறும். இந்த நியூஸ் சொன்னது ஹட்டோரி ஜின்கோ. இப்போ கிளாஸ் ஏல இருக்கிறவங்களா திரண்டு நின்றுட்டு இருக்காங்க, கையில் ஆயத்தோடு எதிர்க்க ஒத்தாலாக நிற்கிறான் டீமன் கிங் சாயக்கட்டும். அவன் பின்னாடியுமே வரான். அண்ணா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்காக நீ ஒன்று சாக தேவலை. ஆனால் நீ என்னை காப்பாற்றினவன், நீ என்னை காப்பாற்றினால்தான் எல்லாம் நடந்துச்சு. அதனால தான் ஒன்றும் கவலைப்படாத, அவங்ககிட்டருந்து இந்த ஒன் ஹவருக்கு நான் தப்பிச்சா மட்டும் போதும், எல்லாரும் தாக்குங்க அப்படின்ற ஆட்டு வரி. அங்கேருந்து ஆரோஸும் மேஜிக் ஸ்பெல்லும் டே பறந்து வருது அக்கூட சாய்மலை. அவன் மீமாவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் அவன் பின் துரத்துங்க அப்படின்ற ஆட்டு வரி. இப்போது அக்கூட சாயா ஒரு கிளாஸே துரத்துது, ஃபுல்லாக மேஜிக் ஸ்பெல்லையும் கத்தியும் வாழும் சேர்த்து போட்டு துரத்திட்டு இருக்காங்க அவனை. இப்போ பையன் போகிற வழியில் அங்கேயும் உடச்சிட்டாங்க, அவன் கீழே விளையாண்டான். இப்போ அவனை சுற்று போட்டாங்க, அப்போ தான் தெரிய வருது. ஓ, இது ஒரு ஆர்கனைசேஷனா சரிங்களா? இப்படியே போயிடுச்சுன்னா எனக்கு ஓடுறதுக்கு இடமே கிடையாது. இப்போ அட்டாரி வாளோட முன்னாடி வரான். நீ என்னோட அடியை தப்பிக்கலாம், ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இதை எல்லாத்தையும் நிறுத்துங்க. அப்படி சொன்னாலும் எதுவும் நிறுத்த மாட்டீங்களா? ஆமாம், எதுவுமே நிறுத்த மாட்டோம். அட்டாரி கொஞ்சம் கொஞ்சமாக சாயக்கிட்ட முன்னாடி வரான். ஆனால் இப்போது சாயக்கிட்டக்கிட்ட மேடா கண்ட்ரோலிங் இல்லை. அவன் யோசிக்கிறான், சே, நேற்று நைட்டு கரெக்டாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணேன், இப்போ எதுவுமே பண்ண முடியல. அட்டோரி ஸ்ட்ரைக்லேருந்து ஊழலேருந்து தப்பிச்சுட்டு வரான். அவனுக்கு இப்போ மண்டியில் ரெண்டு ரத்தம்லாம் வருது. இதுதான் உன்னோட முடிவு டீமன் கிங்? எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இந்த அளவுக்கு இதை டிசர்வ் பண்ணுவேன். நான் எதுவுமே உங்களுக்கு செய்யவில்லையே, நான் உங்களுக்கு என்ன கட்ட செஞ்சேன்? இந்த மாதிரி செய்கிறீங்க, முட்டாள் மாதிரி நடிக்காத. நீ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவேன் நினச்ச, அதுவும் வயலன்ஸ் யூஸ் பண்ணி. நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அது வந்து அதுவுமே இல்லாமல் நீ எல்லோரும் அடிச்சுட்டு சின்ன கூட வருத்தப்படலை, ஏதோ கூலாக ஹேண்டில் பண்ண எல்லாத்தையுமே. உனக்கு புரியுதா நீ எவ்வளோ கெட்டவனே? அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி நிஜமாக நான் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. நீ என்ன தான் சொன்னாலும் உனக்கு வேறு வழி இல்லை, உன் உயிரை நான் எடுக்கிறேன். இப்போது வாழை ஓங்குறான். அவள் பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்குது. ஒருத்தரோட பர்சனாலிட்டியை நீ ஒன்றும் மாற்ற முடியாது, நான் நீ எப்படி அவங்களை ஃபீல் பண்ணுறேன்னு அதை வேணால் மாற்ற முடியும் அப்படின்றா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறா சோகாக்கேனா. எனக்கு ஆச்சானை பற்றி தெரியும், நீ கூலாக இருக்கணும்னு நிறைய தப்பு பண்ணுற, ஆனால் ஆச்சான் ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்லை ஹட்டோரி, உனக்கு ஆச்சானை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்ன சொல்கிற? நீங்கள் ரெண்டு பேருமே வேணாம் சொல்லலாம், ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெண்டு பேருமே சண்டை போடணும்லாம் அவசியம் இல்லை. இது கேட்ட உடனே சுற்றி இருக்கிறவங்களாம் என்னது கிளாஸ் ரெப்போ டீமன் கிங்கும் ஒர்க் பண்ணுறாங்களாண்ணா? என்னது, ரெண்டு பேர் லவ்வர்ஸுக்கு ஒரு சண்டை தமிழ் சேர்த்துட்டாங்க ஒரு பிரேக்கப்புக்காக, எப்படி பண்ணா? வாங்க ரெண்டு பேரும் சேர்த்து தள்ளிடலாம். அட்டோரி அதை மறக்க பார்க்குறோம், அவங்க யாருமே அது கேட்கல. ஏ சொல்கிறல, அவங்ககிட்ட புரியவே அப்படின்ற. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நீ தானே சொன்னேன். உனக்கு தெரியுமா நான் எத்தனை வாட்டி இதே விஷயத்தை உங்ககிட்ட திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். ஆனால் அது இப்போ பின்னாடி இருக்காங்க, வாங்க அவங்க எல்லோரும் சேர்த்து அழிக்கலாம் அப்படின்றான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சாயக்கட்டும், வேறு வழி இல்லை, நம்ம போராடி ஆகணும் அப்படின்ற அட்டோரி. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நான் ஒத்துக்கிறேன் என் மேலேயே தப்பு இருக்குதான், எனக்கு அது போதும், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோடனே சாயிட்டோக்கு திருப்பி அந்த பவர் வருது. இப்போது சிவாக்கு என்ன ஒரு ஆர்டர் கொடுக்குறா, அங்கே இருக்கிறது கொரோனே அவரோட பெரிய கேனன் எடுத்துட்டா ஃபயர் பண்ணுறான். அது என்ன வந்து இவனுக்கு மேலே பாயிண்ட் ஆயிடுது. என்ன பண்ணுறா, சாயிக்கிட்டோ ஒரு பெரிய ஷீல்ட் பேரியர் கேட் பண்ணுறான். உடனே அந்த மிசைல் மேலே போய் வெடிக்குது. போன உடனே பார்த்தா ரைஸ் அங்கேருந்து வருது. ஆமாம், சாப்பாடு தான் அது புல்லட்டாக வச்சுருந்தோம். இப்போ எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, அதே மாதிரி எல்லாருமே சாப்பாடு பார்த்தோன்னே சம சந்தோஷமாக வராங்க. வானத்தில் சாப்பாடு மழையாக பொழியுது.
பார்த்தல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? இப்போ அந்த சாப்பாடை ரீசர்ச் பண்ணப்பறம் தெரியாது, இந்த சாப்பாடுல ஏதோ ட்ரக்கை கலந்துருக்காங்க. நான் ஹாச்சன் ரூம்ல ஒரு மெடிசன் ரெண்டு மாத்திரை மாதிரி இருந்துச்சு, அந்த மாத்திரை எடுத்து தண்ணியில கலந்து அரிசியில கலந்துட்டேன். நான் தான் அந்த கண்ணிலேருந்து அந்த புல்லட் எடுத்தேன், அந்த மருந்து எடுத்தேன். ஓ, இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ எட்டுவா கிட்ட கொடுக்குறப்ப நீ பக்கத்துல இருந்திருப்பல்ல, அப்புறம் இந்த கண்ணிலேருந்து அந்த பில்ஸ் நீ தான் எடுத்தியா? உன்னை நம்பவே முடியல. உடனே அவரோட ரிசர்ச்சை முடிச்சா, இது ஒரு டைப்பான பிளாக் மேஜிக். அது என்ன பண்ணுன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே விசுவாசமாக வச்சுக்கோ. பிளாக் மேஜிக், இது ஒரு அழிஞ்சு போன மேஜிக், ஆனால் செம்ம பவர்ஃபுல். இந்த பவர் வெறும் ஆஃப் டேக் தான் வரும். அப்போது எட்டவா எல்லாருக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னு நினச்சா? இல்லை, என்னது, கீனாக்கு ஃபஸ்ட்லேருந்தே தெரியுமா அதெல்லாம்? இல்லை, நான் ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன். இப்போ என்னாச்சு, ஹெட்டோ என்ன யோசிச்சா இந்த மாதிரி டீமன் கிங்களுக்கு விழாவிக்கலான்னு. ஆனால் விழுந்தது அவள் கேர்ள்ஸ் டாமோட ஹெட்னால, அங்கே ஃபுல்லாக இருந்தது கேர்ள்ஸ். ஸோ அந்த கேர்ள்ஸ் அவள் பாஞ்சிட்டாங்க. இது அவர் ரூம்லேருந்து யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அவளோட பிளான் அவளுக்கே பேக் ஃபேர் ஆயிடுச்சு. முட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சிரிக்கிறாள். இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பபாய்.